இந்த புது புது ஐடியாஸ் வந்து எங்க இருந்து தோணுது பிளான் பண்ணி பண்றீங்களா எப்படி அது இதுக்கு சரியா பதில் சொல்றதை விட ஒரு சின்ன கதை சொல்றேன் நான் ஆற்றிலே குளிக்கின்றேன் அந்த ஆற்றின் தண்ணி என் உடலிலே படுகிறது நீ எந்த தண்ணியிலே குளிக்கின்றாய் என்று என்னை கேள்வி கேட்டால் என் உடம்பிலே படுவதெல்லாம் புது தண்ணி தானே ஏனென்றால் பட்ட தண்ணி எல்லாம் போய்விடுகிறது அல்லவா நான் என்ன லீலா ஹோட்டல் குளியல் தொட்டியிலே குடிக்கின்றேன் அதே தண்ணி அங்கேயே இருக்கின்றதுக்கு அது மாதிரி என் மனம் தேடுகிறது புதுமைகளை நாடுகிறது நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த நல்லது செய்வதன் மூலயமாக வருமானம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதற்காக புதுசு புதுசான இன்பங்களை மக்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன் இதில் என்ன தவறு தவறு எக்ஸ்போஷர் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் எனக்கே தெரியாத ஒன்றை என்னிடமே கேட்கின்றாய் தேடுகிறேன் நான் சீக்ரெட்

குருமூர்த்தின்னு ஒரு ஆடிட்டர் இருக்க சோ உங்களுக்கு குருமூர்த்தின்னு சொன்னா தெரியாது ஓகே ஆடிட்டர் குருமூர்த்தின்னு சொல்றதை விட துக்ளக்கு இப்ப ஆசிரியராக இருக்கிறார் ஆர் எஸ் எஸ் மெம்பராக இருக்கிறார் அவர் பிஜேபி இல்லை நிறைய பேர் பிஜேபி நினைச்சுக்கிறாங்க அவர் ஆர் எஸ் 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 அட்வைஸ் பிஜேபி ஆர் எஸ் இஸ் மச் ஹையர் கோல்ஸ் அவரிடம் கலந்தேன் அவரே எனக்கு எழுத்து திறமை குறைவு எல்லா திறமையும் குறைவு தான் எழுத்து திறமை இது கொஞ்சம் மட்டும் அந்த மற்ற தலைமைகளை நோட் செய்தது எப்படி அதுவும் பிரைம் மினிஸ்டருக்கு நோட் செய்து எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கூட உக்காந்து ஹாலிடே இன்னும் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன் டெல்லியில் அவருக்கு எதிர்க்க ரூமு நானும் அவன் உக்காந்து சில இரவுகளை சென்று ஒரு அழகான நோட்டை எழுதி கொடுத்தோம் அதன் விளைவுதான் அந்த டெலிகாம் பாலிசி அதுக்குள்ளே அவர் சுட்டுட்டாங்க ஓகே அதுக்கப்புறமா பார்த்து அதை கெடுப்பதற்கு ஒரு ஆள் வந்தார் ராஜேஷ் பைலட் கவர்மெண்ட்டுக்கு வண்டி தான் கொடுக்கணுன்னு ஓகே புரிதா இந்த ஐடியாவை கருவாக்கி அதை மெருகேற்றி மற்றவர்களிடம் இருந்து காப்பாற்றி மார்க்கெட்டுக்கு அரங்கேற்றி இந்தியாவை பெருமைப்பட வைத்தோம் அதில் முக்கிய பங்கு எஸ் குருமூர்த்திக்கும் உண்டு அவர் தான் எழுதி கொடுத்தேன் நான் போய் சொல்லல எல்லா திறமைக்கும் நான் தான் காரணம் இல்லை இதையும் மகாபாரதத்தில் சொல்கிறேன் ஒருவருக்கு கிடைக்கும் வெற்றி அவருக்கு கிடைக்கும் ஆலோசனையை பொறுத்துத்தான் நான் தான் ஆலோசகர்களை தேடுகின்றேன் ஆமாம் பெரும்பாலானவங்க கேட்குறது என்ன அப்படின்னா ஏர்செல் காலம் வந்து ஒரு பொண்ணான காலம் ஸோ அது எங்களுக்கு மீண்டும் கிடைக்குமா அப்படின்லாம் அவங்க நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஏர்செல் வந்து திருப்பி கிடைக்காது ஒரு வெத்தலை பார்க்க வாயில போட்டு துப்பிட்டோம்னா அதை எப்படி திருப்பி பண்ண முடியாதோ அந்த பிஸ்னஸ்லாம் இனிமேல் நான் என்ட்ராக முடியாது பட் நீங்கள் ஏன் இந்த டெலிஃபோன்லேயே ஃபிக்ஸ்டாக இருக்கீங்க இப்போது இது இருக்குது ஜியோ இருக்குது வோடாஃபோன் இருக்குது சுனில் மிட்டல்னுடைய ஏர்டெல் இருக்குது அவர்கள் அந்த சேவையை செய்வார்கள் ஓகே பட்டு மக்களுக்கு தேவையான ம மனநிலை இப்போ மாறிக்கிட்டே இருக்குது ஓகே யுவர் பாடி இஸ் சேஞ்சிங் யுவர் மைண்ட் இஸ் சேஞ்சிங் யுவர் கோல் இஸ் சேஞ்சிங் உங்கள் உடல் மாறுகிறது உள்ளம் மாறுகிறது உங்களுடைய கோல் மாறுகிறது அதற்கு என்னை எப்படி உங்களுக்கு உதவலாம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் நீங்க வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன்